ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லவ் கேமிங் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ரேங்க் டோக்கன் மூலயமா நம்மளுக்கு ஃப்ரீயாக ரிவார்ட்ஸ் வந்து தரப்போகிறாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா. அதாவது எமோட்டு பண் மேல் பண்டலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎன்டி கன் ஸ்கின், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. கரீனாக்காரங்களே வந்து பண்ணால் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதுக்கான வீடியோவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்றைக்கு நம்மளுக்கு வந்து பண்ணால் அந்த ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் மக்களே. ஓகே ரைட் மக்களே, ஸோ நாளைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா OP 34 அப்டேட்கான பேட்ச் அப்டேட் மக்களே. ஸோ நாளைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 வரைக்கும் தான் நம்மளால் கேம் ப்ளே பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து கேம் ப்ளே பண்ண முடியாது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில், ஓகேங்களா. ஸோ சாதா ஃப்ரீ ஃபயரில் கிடையாது, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து அதிகமாக ஏற்றி வச்சுக்கோங்க மக்களே. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இனிமேல் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரீ வாஸ் வந்து தரப்போகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மேஜிக் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்க போது. அது வந்து பண்ணால் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மூலிமா உங்களுக்கு வந்து இந்த மேஜிக் கிடைக்க போது. ஸோ அன்றைக்கி உடனே அப்டேட் வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்கள், ப்ளே ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணி மேஜிக் இப்போ தட்டி தூக்குங்க, தூக்கிட்டு அப்படியே பாக்கெட்டில் வாங்கி போட்டுக்கிட்டே இருங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தா அப்கமிங்கில் நம்மளுக்கு வந்து பார்த்தா ஒரு ஹிப்ஹாப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு ஈவெண்ட் நம்மளுக்கு வந்து வரப்போது மக்களே, ஓகேங்களா. இது வந்து ஒரு ஈவெண்ட்டாக கொண்டு வரப்போறாங்களா, இல்லை மினி ஈவெண்ட்டாக வரப்போதா, இல்லை ஒரு வெப் ஈவெண்ட் மூலியமாக வரப்போதா என்னன்னு தெரியல. பட் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பண்ணால் நெக்ஸ்ட் மந்த் ஒரு எலெட் பாஸ் வரப்போது மக்களே, ஓகேங்களா. ஸோ இந்த ஹிப்ஹாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோட பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வர போகிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் பண்டல் இருக்குது மக்களே, எலெட் பாஸில் இல்லை, இந்த ஒரு ஹிப்ஹாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டில் ஒரு மேல் பண்டல் வரப்போது மக்களே. ஸோ அந்த அதுக்கான ஒரு அஃபிஷியல் வீடியோ வந்து இதுதான் மக்களை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மேல் பண்டல் வந்து பார்த்தா வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீயெல்லாம் கிடைக்காது, கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தா டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கொண்டு வரப்போகிறாங்க. அதுலேயே வந்து பாருங்கள், இந்த ஒரு பண்டல், அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தனா கத்தியோட ஸ்கின்னு, அப்புறம் கிரானட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின்லாம் நம்மளுக்கு வந்து வரப்போகுது மக்களே. ஸோ அது என்னென்ன கன் ஸ்கின் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MA 2B ஒன்று வரப்போது, அப்புறம் பார்த்தீங்கன்னா உட்டா கரில் வந்து பண்ணால் ஒரு கன் ஸ்கின் வரப்போது மக்களே. அதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ் டபுள் மேகசினு ரீலோட் ஸ்பீட் பண்ணால் மைனஸ் பண்ணியிருக்காங்க மக்களே இந்த ஒரு கன் ஸ்கின், ஓகேங்களா. இந்த ஒரு ஈவெண்ட் மூலமாக நம்மளுக்கு வந்து வரப்போது. பட் எப்போ கொண்டு வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து டேட்டு கிடைக்கல. ஸோ டேட்டு கிடச்சதும் இன்னும் இப்படியில் கன்ஃபார்மான அப்டேட்டோட நம்ம மீட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் மூலமாக நம்ம வந்து ஒரு குளோவல் கிடைக்கிறது மக்களே, குளோவல் கிடைக்க போது, அதாவது ஒரு அனிமினேஷன் குளோவல் மாதிரி. ஸோ அந்த குளோவல் நடுவில் வந்து பண்ணால் ரெண்டு பேரும் அடிச்சு சண்டை போட்டு உருண்டுக்கிருக்காங்க. அது யார் யார் பார்த்துட்டிங்கன்னா கெல்லி வித்து வந்து போனால் ஹையோத்தோ, ரெண்டு பேருமே சண்டை போட்டு விளாண்டுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குளோவல் நம்மளுக்கு வந்து பண்ணால் கேமுக்குள்ள அப்டேட் பண்ண போகிறாங்கம்மா. அது இந்த ஹிப்ஹாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் மூலியமாக நம்மளுக்கு வந்து வரப்போகுது மக்களே. பட் இந்த ஒரு குளோவல் ஸ்கின் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லி நீ மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். எதுக்கு கேட்குறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஃப்ரீ ஃபயர் வந்து பண்ணால் வேறு லெவலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து போனால் ஸோ நிறையா புது புது விதமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது மக்களே. ஸோ பார்க்கலாம் எப்போன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா நியூவாக நம்மளுக்கு ஒரு எமோட் வரும் மக்களே, அந்த பெட்டு வந்து போனால் ஆடுது, அந்த பெட்டுட்டு வந்து அந்த தக் லைஃப் கண்ணாடியை பிடுங்கினேனே அது என்னோட கண்ணாடி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அழுது, மறுபடியும் அந்த கண்ணாடியை ரெண்டாக மாற்றி அப்படியே ரெண்டு பேரும் வந்து போனால் கண்ணாடி போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த எமோட் வந்து போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டாப் அப் இவன் மூலமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மக்களே, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஃபைனலாக அந்த ரேங்க் டோக்கன் மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எமோட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து போனால் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். நம்ம மட்டும் கிடையாது, தமிழ் யூடியூபராக இருக்கட்டும், ஹிந்தி யூடியூபராக இருக்கும், ஸோ எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி எமோட் வரப்போதுன்னு சொல்லிட்டு. பட் அது வந்து போனால் எல்லாருமே ஒரு 90% 95% வந்து இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தா ஸோ அஃபீஷியலாகவே நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாங்க, யார் கரீனா தரப்புலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அஃபீஷியலாகவே சொல்லி அதுக்கான ஒரு வீடியோவே நம்மளுக்கு வந்து லீக் பண்ணிட்டா மக்களே. ஸோ அந்த வீடியோ வந்து போனால் கடைசியில் வைக்கணும் பாருங்கள். ஸோ இந்த எமோட்டில் உங்களுக்கு எந்த எமோட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் மக்களே. ஸோ எமோட் மட்டும் கிடையாது மக்களே, எமோட் தராங்க, அது கூட வந்து போனால் ஒரு பண்டில் வந்து தராங்க மக்களே, உண்மையிலே வேறு லெவல். எனக்கு தெரிஞ்சு வந்து போனால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சம்திங், ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து ஏற்றுங்க ஏற்றுங்க தான் சொல்லி தான் கொடுப்பாங்க தவிர மற்றபடி எப்படிலாம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஃபயரில் நம்மளுக்கு வந்து பண்ண அப்டேட் பண்ணுற மாதிரி கிடையாதுன்னு நினைக்கிறேன் சம்திங் தெரியல, அது மட்டும் எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல மக்களே. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேணால் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருந்தால் மட்டும் தான் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு.
ஏன்னா இப்போ எல்லாத்தையும் வந்து பண்ணால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் உள்ள தான் இது வந்து பண்ணால் இழுக்க பார்க்குறாங்க கர்நாக்காரங்க. ஸோ அதனால் வந்து பண்ணால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு என்ன தெரியல மக்களே, நான் வந்து சொல்கிறேன் பார்த்துட்டு ஓகேவா. ஸோ அது கூட வந்து பண்ணால் இந்த P90 கன்ஸ்க்குன்னு இந்த ஒரு பண்டல், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு 4 எமோட்டு மக்களே, 2 எமோட்டு தான் பட் 4 எமோட்டும் சொல்லிக்கலாம் ஓகேங்களா. ஒரே எமோட்டாக 2 கொடுத்துருக்காங்க, ஒன்று ஹீரோக்கு ஒன்று மாஸ்டர், மறுபடியும் ஒன்று ஹீரோக்கு ஒன்று மாஸ்டர், இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கூடி சீது எப்போ அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு பேட்ச் அப்டேட் மக்களே ஓகேங்களா. ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரேங்க் சீசன் எப்போ குறைப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நாளன்னைக்கு, அதாவது நாளைக்கு அப்டேட்னா நாளன்னைக்கு இந்த மாதிரிலாம் அப்டேட் பண்ணிடுவாங்க ரேங்க் சீசனு. ஸோ இந்த டோக்கன் இருக்கு இல்லையா, அந்த ரேங்க் டோக்கனை வந்து செக்ஷனை வந்து பண்ணால் நம்மளுக்கு வந்து புது ஆப்ஷன்ஸாக நம்மளுக்கு வந்து பண்ணால் நம்மளுக்கு வந்து தனி ஒரு ஆப்ஷன்ஸாக நம்மளுக்கு வந்து கொண்டு வரப்போகிறாங்க ஓகேங்களா. ஸோ புது புதுசாக கொண்டு வருவாங்களே அந்த மாதிரி புதுசாக கொண்டு வந்து நீங்கள் அதில் தான் வந்து பண்ணால் ரேங்க் டோக்கனுக்கான சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நீங்கள் அதில் தான் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதுவிதமாக வந்து பண்ணால் அந்த செக்ஷனே மாற்ற போகிறாங்க. வேறு லெவலில் இருக்க போது இந்த OP34 அப்டேட் அப்புறம் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கருத்து எப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கம்மா மாதிரி சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட், இன்னும் சூப்பராக சந்திக்கலாம், பாய்.